வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் இது நினைக்கிறீங்க, ஏன் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ வொலட்டாலிட்டி இருக்குதுன்னு. வொலட்டாலிட்டினா ஷேர் ப்ரைஸஸ் இங்கேயும் அங்கேயும் மேலேயும் எங்கேயும் போகிறது. மார்க்கெட்டில் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று ஸ்பெக்குலேட்டர்ஸ், அதாவது டெய்லி வாங்கி விற்றுக்கிட்டே இருப்பாங்க, மீதி இருக்கிறவங்க வாங்கி அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சிட்ருப்பாங்க. மார்க்கெட்டில் 90% ஆஃப் த பீப்புள் ஆர் ஸ்பெக்குலேட்டர்ஸ். டெய்லி வால்யூமில் 90% மேலே வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே அன்றைக்கே விற்க பார்ப்பாங்கல்ல, இல்லை ஒரு வாரத்தில் விற்றுருவாங்க, அவங்க மார்ஜினில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ தே ஆர்ட் உள்ளே வரதே வந்து குயிக்காக ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முக்கால்வாசி நேரம் அவங்க நஷ்டம்தான் படுவாங்க. மார்ஜினில் ட்ரேட் பண்ணி யாரும் ப்ராஃபிட் பண்ணதில்லை. ஆனால் அதனால்தான் முதல்ல மார்க்கெட்டில் இறங்கினோன்னே ஏதாவது ஒரு நியூஸ் வந்து தான், குட் நியூஸோ பேட் நியூஸோ, வைலண்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகும். அதில் வந்து ட்ரேடர்ஸும் ஸ்பெக்குலேட்டர்ஸும் ரியாக்ட் பண்ணுவாங்க. இன் தி ஷார்ட் டேர்ம் ஓட்டிங் மிஷின் மாதிரி யார் எந்த பக்கம் ஓட்டு போடுவாங்கன்னு பொறுத்து இருக்குது. பட் இன் த வெரி லாங் டேர்ம் ஷேர் ப்ரைஸஸ் ஆர் டிசைடட் ஒன்லி பை ஏர்னிங்ஸ், அதாவது எவ்வளோ கம்பெனி சம்பாதிக்குதுங்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப வருஷம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஏர்னிங்ஸே க்ரோத்தே இல்லாமல் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எலிவேட்டடாக இருக்காது. ஆனால் இன்னொன்றும் இருக்குது, இந்துஸ்தான் யூனிலீவர் மாதிரி எங்கள் கம்பெனியில் 75% இஸ் ஆல்ரெடி ஓன் பை தி ஃபாரின் கம்பெனி, 25% தான் ஃப்ளோட் இருக்கும். ஸோ ட்ரேடட் நம்பர் ஆஃப் ட்ரேடபிள் ஷேர்ஸ் நிறையா இருக்காதனால அவங்க டெஃபினட்டாக ட்ராப் நிறைய விழாது, கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எலிவேட்டடாகவே இருக்கும். பட் நார்மலி ஒரு லிக்விட் ஸ்டாக்கில் இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் தி ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸ் இல்லைன்னா கம்பெனியோட ஷேர் இறங்கிடும், ஏர்னிங்ஸ் இருந்தால் கம்பெனியோட ஷேர் ஏறும். ஹோல்டிங் கம்பெனிஸுங்கிறது வந்து டிஸ்கவுண்ட் டு தேர் ட்ரூ வேல்யூ இருக்கும். அவங்களோட கம்பெனி எதாவது, இப்போ பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனி ஒன்று இருக்குது, இட் இஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் இன் பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் இன்சூரன்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ. ஸோ இட் இஸ் வெரி வேல்யூபிள் ஈவன் தோ இட்ஸ் நாட் டூயிங் எனி பிஸ்னஸ். இட் இஸ் தி ஓனர் ஆஃப் தீஸ் த்ரீ கம்பெனிஸ், டெஃபினெட்லி இட் ஹேவ் அ லாட் ஆஃப் வேல்யூ. அதோட அசெட் ப்ரைஸ் வேல்யூ நிறைய இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் எக்கானமிலேருந்தே பிரிஞ்சுக்கலாம், அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். சடனாக ஒரு ஸ்டாக்குக்கு நிறைய விதமாக ஒரு நல்ல நியூஸ் வந்தால் எல்லோரும் அதை வாங்க பார்ப்பாங்க. மார்க்கெட்டில் சப்ளை இல்லைன்னா, யாரும் அந்த மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா டிமாண்ட் ஒரேடியாக ஏறி ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே எஸ் பேங்க் 30 ரூபா வரைக்கும் போச்சு. அது வந்து ஷார்ட், எல்லோரும் ஷார்ட் அடித்தாங்க மார்க்கெட்டை. ஸ்டாக்கே இல்லாதவங்க கூட விற்று காசு சம்பாதிச்சான். இப்போ வந்து அந்த ஷார்ட்டை கவர் பண்ணி ஆகணும், அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். விற்றதை நீங்கள் வாங்கினா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். வாங்க போகிறச்ச ஆள் கிடையாது வாங்கிறதுக்கு. அதனால் விற்றவங்க வாங்குறவங்க விற்கிறவங்க ரேட் ஹையராக கட்டுண்டே போய் 30 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு 42 ரூபா, அதாவது 30% ஹையரில் தான் க்ளோஸ் ஆச்சு. அடுத்த நாளைக்கு மைக்ரோசாஃப்டில் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு ஒரு புரளி கிளப்பி விட்டதுனால அதையும் வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணதுனால 100-10% ஏறிடுச்சு. ஸோ ஓவராலாக டிமாண்ட் இருந்தது, ஒன்று ஷார்ட் கவரிங்காக, ரெண்டாவது மைக்ரோசாஃப்ட் வாங்குறதுக்கு, மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறா நம்ம உள்ளே போகணுங்கிறதுக்காக. இந்த ரெண்டு காரணத்தினால 40% எஸ் பேங்க்கோட ஷேர் ஏறித்து. அது வந்து சப்ளை டிமாண்ட் லாங் டேர்மில் பேங்க்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லைங்கிறது தான் உண்மை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் வந்து ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது. அதாவது கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஜிடிபி க்ரோத், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், இது மாதிரி அண்ட் ட்ரேட் டெஃபிசிட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட்டையும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டையும் நம்ம ட்வின் டெஃபிசிட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கண்ட்ரி எவ்வளோ வர இன்கம் எவ்வளோ வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, இன்கம்க்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கிறது அப்படிங்கிறது தான் பேசிக்லி ஃபிஸ்கல் டெஃபிசிட். அதே மாதிரி டோட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்குங்கிறது தான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை மெஷர் பண்ணோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டையும் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டையும் மெஷர் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல் லெவலில், ஒரு ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் வரவு செலவு கணக்கு பார்க்குறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து பேசிக்லி இட் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ், ஆர் கேன் பி வெரி பாசிட்டிவ். 2014 ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் எலெக்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால ஃபண்டமெண்டல்ஸே இல்லாமல் மார்க்கெட் ஒரேடியாக ஏறி எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல்ஸ் டிட் நாட் கேட்ச் அப். நார்மலாக சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் முன்னாடி ஏறிடும், அதுக்கப்புறம் அந்த ஏர்னிங்ஸ் கேட்ச் அப் ஆனோம்.
இந்த கேஸில் ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகாததுனால ஏர்னிங்ஸ் அப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதுனால மார்க்கெட்டும் டிக்ளைன் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த சென்செக்ஸில் ஒரு 10 ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 2016 லெவல்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஆல் தட் சென்டிமெண்ட் தட் ட்ரோ அப் தி மார்க்கெட், தட் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் எல்லாம் ரிஃபார்ம் பண்ணி எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினச்சது, அது வந்து ஏர்னிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாதனால ப்ராட் மார்க்கெட் கரெக்ட் ஆகிடுச்சு. கார்பரேட் டேக்ஸ் வந்து 25%, முதல்ல 400 கோடிக்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கெலாம் 25% டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு 28 செப்டம்பர் அன்னைக்கு ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் 25% டேக்ஸு, எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் 22% ஆகிடும், புதுசாக அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா அதோடய டேக்ஸ் ரேட் 15% அப்படின்னாங்க. இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எந்த கம்பெனிக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், எவங்கெல்லாம் வந்து மாற்றலாம்னு நினைக்கிறாங்க, தட் இஸ் நியூ டேக்ஸ் ரேட்டுக்கு போகலாமோ அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கும்னு, இப்போ நிஃப்டியில் இருக்கிற 9 கம்பெனிக்கு தான் பெனிஃபிட் இருக்குதுன்னு அந்த 9 கம்பெனி ஏறி இருக்குது. ஆனால் நேற்று ஒரு TV18 சேனலில் ரிப்போர்ட் வந்ததுபடி இன்ஃபோசிஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த புது டேக்ஸேஷனை போகிறதுக்கு விரும்புகிறோம், எங்களுக்கு 25% டேக்ஸ் கொடுங்கன்னும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது CBDT சென்ட்ரல் போர்ட் ஃபார் டேக்ஸஸ் என்ன சொல்லி டைரக்ட் டேக்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மட்டும்தான், உங்களுக்கு கொடுக்கலாமா வாங்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு கிளாரிட்டி இல்லை, அதனால் தான் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவி போய் இன்ஃபோசிஸை கேட்டபோது ரிசல்ட்டு வரப்போகுது, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இருக்கிற சைலண்ட் பீரியடில் நாங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, அதனால நாங்கள் கமெண்ட் பண்ண முடியாதுன்னு இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் டேக்ஸஸில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. சில கம்பெனி FMCG கம்பெனிஸ் லைக் காட்ரேஜ் டாபர்னால் உத்தராகண்ட் அது மாதிரி ரிமோட் ஏரியாஸில் பிளான்ட்டு போட்டதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த புது கார்ப்பரேட் டேக்ஸுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது, அதனால் அவங்க 33%லேயே இருந்துட்டு இந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு நினைப்பாங்க. அதனால் கார்ப்பரேட் டேக்ஸஸ் யாரை பெனிஃபிட் பண்ணும் அப்படிங்கிறத இன்னும் கிளாரிட்டி இல்லாததுனால நம்மளுக்கு தெரிஞ்ச 10 கம்பெனி மட்டும்தான் மேலே ஏறிட்டுருக்கு. ஏன்னா ஃபார்மா கம்பெனிக்கும் இன்ஃபோசிஸ் அது மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியும் மோஸ்ட் ஆஃப் தி ஏர்னிங்ஸ் ஆர் இன் டாலர்ஸ், டாலர்ஸில் ஏர்னிங்ஸ் இருக்கிறதுனால ரூபா வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக எப்போதும் டெஃபினட்டாக விழுன்னு தெரியும். ஒரு வருஷத்துக்கு 3% ஆவரேஜ் டிப்ரிசியேஷன் இருக்கும், அதனால அவங்க ப்ராஃபிட்ஸ் டெஃபினட்டாக மல்டி இயர் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து 3% டிஃப்ரென்ஷியல் ப்ராஃபிட்ஸ் ஏறிண்டே இருக்கணுங்கிறதுனால இந்தியன் ருபி உயர்ச்ச ஃபார்மா கம்பெனியும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் ஏறும். ஆனால் இந்த வாட்டி ஃபார்மா கம்பெனிஸ் ஏன் ஏறலைன்னா அமெரிக்கன் FDAன்னு ஒன்று இருக்குது, ஃபெட்ரல் ட்ரக் அத்தாரிட்டின்னு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் ஃபேக்ட்ரியை சரியாக வைக்கலை, இன்னும் க்ளீனாக வச்சுக்கல, இன்னும் பெட்டராக வச்சுக்கலாம்னு அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களால அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமாங்கிற சந்தேகத்தினால ஃபார்மா கம்பெனிஸ் ரொம்ப ஏறல, ஆனால் IT இண்டெக்ஸ் நல்லா ஏறி இருக்கு. ஸோ ரூபா 80 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா கூட அதே டோன் ஓவர் வச்சு இன்ஃபோசிஸ் TCS விப்ரோக்கு இன்னும் லாபம் அதிகமாகுங்கிறதுனால டெக் ஸ்டாக்ஸ் வரகாலத்தில் நல்லா பண்ணுங்கிறது என் கருத்து. அது நம்ம நான் ஜோசியக்காரன்ல அதை வந்து ரிசர்வ் பேங்க் தான் சொல்லணும். லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து ஒரு சின்ன பேங்க்கு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸுங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் இவ ரெண்டும் மர்ஜாச்சுன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு பேங்காக மாறிடும். இதே மாதிரி தான் கோத்தக் மஹிந்திரா பேங்காக மாறிடுது, சுந்தரம் ஃபைனான்ஸ் பேங்காக மாற மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் வந்து நிறையா ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, அதை இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் RBI ஃபிட் அண்ட் ப்ராப்பர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த கம்பெனிக்கு. அந்த ஃபிட் அண்ட் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் ரெண்டும் மர்ஜர் போகும். லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கிங் லைசன்ஸ்னு இந்தியாவில் இருக்கிறதே பெரிய விஷயம், அதனால் பேங்கிங் லைசன்ஸை வச்சு புதுசாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் உங்கள் பேலன்ஸை பார்த்து நீங்கள் ஒரு SMS அமைச்சிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் உங்கள் ஆவரேஜ் அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஃபெசிலிட்டியை வச்சு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வேணால் வாங்கிட்டு EMI-ல கட்டலாம்.
ஆனால் இது வரைக்கும் ஸ்கீமை பார்த்த வரைக்கும் ஜீரோ ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜீரோ டாக்குமெண்டேஷன் ஃபீ தான் போட்டிருக்கு. இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டாக போடுவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் போடலைன்னா டெஃபினட்டாக கம்பெனியோ டீலரோ சார்ஜஸை எஸ்பிஐயோட ஷேர் பண்ணுவாங்க. இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்கீம் கிடையாது, இது ஜீரோ ப்ராசஸிங் ஃபீ ஸ்கீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ரிலையன்ஸ் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறதுனால நிப்பானுக்கு விற்றுட்டாங்க. நிப்பான் ஆல்ரெடி ரிலையன்ஸ் மேலே இருக்கிற முன்னாடியே நீங்கள் உஷாராக வெளில போயிருக்கணும். ஆனால் ரிலையன்ஸில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் ஜி, எஸ் பேங்க் இது மாதிரி இடத்துலலாம் டவுட்ஃபுல் லோன் கொடுத்ததை நிப்பான் அவசரமாக விற்றுறதுனால்தான் எஸ் பேங்க்கோட விலை 40 ரூபாய்க்கும் இறங்கிடுச்சு, ஜியோட ப்ரைஸும் இறங்கியிருக்கு. ஸோ தே ஆர் ட்ரைங் டு க்ளீன் அப் தி புக். அதுக்கப்புறம் அவங்க சைட் பாக்கெட்னு பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் டெட் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்கீம்லாம் இந்த மாதிரி கம்பெனி டவுட்ஃபுல் அசெட்ஸ் இருந்ததுன்னா அதை தனியாக ஒரு என்ஏவி போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. என்றைக்கு நிப்பான் அந்த பணத்தை ரிக்கவர் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும், நிப்பான் அந்த பணத்தை ரிக்கவர் பண்ணலைன்னா நீங்களும் ரைட் ஆஃப் பண்ண வேண்டிதான். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த பேட் டேட்ஸ் எல்லாம் வந்து நிப்பான் தனியாக பிரித்து சைட் பாக்கெட் பண்ணிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ரிலையன்ஸ் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் இது மாதிரி இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட் இறங்க இறங்க இன்னும் ட்ரபுளில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து விற்றுட்டு பேசாமல் டெட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் பேங்க் பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபுங்கிறது என் கருத்து. லைபார் ரேட்டுன்னு லண்டன் இன்டர் பேங்க் ரேட்டுன்னு ஓப்பன் மார்க்கெட் ரேட்டுன்னு பேர். இந்த லைபார் ரேட்டு வந்து 2000 பல வருஷத்துக்களுக்கு வேர்ல்டுவைடு அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது. என்ன ரேட் அந்த லைபார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ பர்சன்ட்டுன்னு பேங்க்ஸுங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றி கொண்டிருந்தாங்க. லிபார் ரேட் வந்து $350 trillion வந்து அதுதான் பெஞ்ச் மார்க்காக இருந்தது. 2008 லிபாரை மேனிப்புலேட் பண்ணாங்கங்கிற செய்தி வந்தப்புறம் லிபாரோட கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக லிபாரை விட்டு வெளில வரணும்னு அமெரிக்காவும் ஈசிபியும் தனியாக அவங்க ஓன் பெஞ்ச் மார்க் ரேட்ஸ் போட்டு அது வழியாக டெரிவேட்டிவ்ஸை மெதுவாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லண்டனில் சோனியா அதாவது ஸ்டெர்லிங் ஓவர் நைட் இன்டர் பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு மார்க்கெட் அவர் தொடக்கத்துக்கு நடுவில் இன்சைட் த பேங்க்ஸ் எந்த பேங்க்குக்குள்ளே என்ன ரேட்டில் லெண்ட் ஆகுதோ அந்த ஆவரேஜ் லெண்டிங் ரேட் தான் சோனியான்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த சோனியா ரேட்டிலோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜில் லோனை வாங்கி கொடுக்கலான்னு இங்கிலாண்ட்லேயும் யூரோப்லேயும் இப்போ டிசைட் பண்ணி முதல்ல ஒரு பஸ் கம்பெனி போன வாரம் லோன் வாங்கியிருக்காங்க. 2021 சோனியாங்கிற ரேட்ஸ் வந்து லிபாரை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடும்னு நினைக்கிறாங்க. சோனியா ரேட்ஸுங்கிறது பேக்வர்ட் புக்கிங்கிறதுனால இருக்கிறதுனால ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் நடந்தோட ஆவரேஜுங்கிறதுனால அதை மேனிப்புலேட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நிபுணர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ லண்டன் இன்டர் பேங்க் ரேட்ஸ் பதிலாக இட் வில் பிகம் சோனியா ரேட்ஸ் இன் வேர்ல்டு வைட் ஃப்ரம் த ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை எழுதிட்டே போங்க. உங்கள் இமெயில் என்னோட டச்சில் வரணுமோ இல்லை என்கிட்ட கான்டாக்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா moneypage@gmail.com ஒரு இமெயில் ட்ராப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு பதில் போடுவாங்க. October 18 துபாயில் ரமதா ஜுமேராவில் ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அங்கே நான் வந்து பேச போகிறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ moneypage@gmail.com உங்கள் டெலிஃபோன் நம்பரோட மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, புக்கிங் பண்ணுவாங்க. உங்களை துபாயில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.